ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மகா கந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாளில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, விரதம் இருக்க ஆரம்பித்தவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விரதம் இருக்கிறவங்களோட ரெண்டு சந்தேகத்தை நம்ம இன்றைக்கி தீர்த்து வைக்க போகிறோம். இதை பற்றி அவங்க கமெண்ட்ஸில் வந்து அதிகமாக நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இந்த சந்தேகத்தை மனசில் நினச்சிருக்கலாம், பட் எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க, உங்களுக்கும் சில சந்தேகங்கள் வருது அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைக்காக, குழந்தை வரம் வேண்டி இன்றைக்கி வந்து முதல் நாள் விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் அவங்களுக்கு அடிக்கடி ஒரு சில சந்தேகங்கள் வருது. அதில் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆறு நாளோ ஏழு நாளோ விரதம் இருப்பீங்க இல்லையா, இந்த ஏழு நாளுமே டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிறது அவங்களோட ஒரு சந்தேகம். கண்டிப்பாக விரதம், அதுவும் இவ்வளோ கடுமையான ஒரு விரதம் நீங்கள் வந்து இருக்கீங்க, பட்டினி விரதம் இருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டெய்லி வெறும் தலைக்காவது ஊற்றணும். அதாவது ஷாம்பு அந்த மாதிரிலாம் போட்டு இது வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை, வெறும் தலைக்காவது டெய்லி குளிக்கிறது நல்லது. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி சாப்பிடாமல் இருப்பீங்க, அப்போ உங்களோட பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லி தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா அந்த பாடி ஹீட் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அது ஒரு விஷயம். இல்லை என்னால் முடியாது, எனக்கு வந்து நான் வேலை பார்க்குறேன், இல்லை ஏதோ ஒன்று எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை, டெய்லி தலைக்கு குளித்தா சைனஸ் ப்ராப்ளம் வரும், இல்லை எனக்கு வந்து கோல்டு, இப்போ கிளைமேட் சரியில்லாதனால நிறைய பேருக்கு அடிக்கடி கோல்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கலாம். அப்படியும் இல்லை அதுவும் முடியாதுன்னா, ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குளிச்சுட்டு சுத்தமாக விரதம் இருக்கிறது தான் வந்து நல்லதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கு தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், விரதம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை தான் கேட்டிருந்தாங்க. இப்போ சில பேர் வந்து பழ விரதம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பழம் சாப்பிட்றோமோ அது தான் ஆறு நாளும் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது, நீங்கள் அது ஃப்ரூட்ஸ்னால் எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பழம் தான் சாப்பிடணும், அந்த பழம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆறு நாளும் ஆனால் ஏதோ பழம் மட்டும் நீங்கள் சாப்பிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.